சிவாய நமஹ. அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் வீவர்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த சேனல் என்பது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வலைத்தளம். இதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு பேர் ஆதரவு வழங்க வேண்டுகிறோம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2022 உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதம் என்பது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய ஒரு காலம். இந்த மாதத்திலே தங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் 12ஆம் பாவத்திலே செல்லுகிறார். இருந்தபோதிலும் 12க்கு உடையவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியிலே 17ஆம் தேதிக்கு மேலே சஞ்சாரம் செய்கிறார். அவர் என்றைய தினம் 17ஆம் தேதி சஞ்சாரம் செய்கிறாரோ அன்றைய தினமே புத பகவான் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தியடைந்து நேர்கதியிலே செல்கிறார். இதனால தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. ஏனென்றால் 12க்கு உடையவன் ராசியிலேயும் ராசிக்கு உடையவன் 12ஆம் பாவத்திலேயும் ஒரு கிரக பரிவர்த்தனா யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு மேல் நடைபெற உள்ளது. இதனாலே அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் இந்த மாதம் முழுவதுமாகவே தங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பாவத்திலே குரு பகவான் வக்ரகதியிலே செல்கிறார். இந்த குரு பகவான் 7ஆம் பாவத்திலே செல்லுவதனாலே பல நன்மைகள், நாளுக்கு உடையவனாக மாறி அவர் வக்ரகதியிலே செல்வதனாலேயும் நன்மைகள். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் 2 விதமான தொழில்கள், ஒரு தொழில் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு பார்ட் டைம் உத்தியோகம் அப்படின்னு பார்ப்பவர்களுக்கு இந்த மாதத்திலே அதிகமான நன்மைகள் பெறவிருக்கின்றார்கள். பொருட்கள் வருவது, நிறைய ஆர்டர்ஸ் பெறுவது, அதெல்லாம் நிறைய அந்த காலத்திலே உங்களுக்கு நடக்க போகுது. குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறை, அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல காலமாக விளங்கவிருக்கின்றது. இந்த மாதம் முழுவதுமாகவே சனி பகவான் வக்ரகதியாக 5ஆம் பாவத்திலே செல்கிறார். அவர் 6க்கு உடையவனாக மாறி 5ஆம் பாவத்திலே செல்வதனாலே நன்மைகள், எதிரிகளை எல்லாம் நிவர்த்தி செய்வது, எதிரிகளினுடைய போட்டியிலே வெற்றி பெறுவது. பல பேர் ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்யும் போது பல பேர் வியப்படையும் வண்ணமாக நீங்கள் அந்த காரியத்திலே வெற்றி பெறுவது ஆகியவைகள் எல்லாம் நடைபெறவிருக்கின்றது இந்த மாதம் முழுவதுமாகவே. இந்த மாதத்திலே 2ஆம் பாவத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்றதனாலே தங்களுடைய பேச்சிலே மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். ஒரு பேச்சு பேசுவதற்கு முன்பாக 1-2 முறை நன்கு ஆலோசித்து பிறகு அந்த பேச்சை நீங்கள் பேசினீர்களால் நன்மைகள் கிடைக்கும். விநாயகப் பெருமானை வணங்கினீர்களால் நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதம் 13ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. அன்றைய தினம் விநாயகப் பெருமானை வணங்கி வந்தீர்களேயானால் நன்மைகளும் பேச்சின் மூலமாக பல வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் 8ஆம் பாவத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் சில மன கஷ்டங்கள் ஏற்பட்டு மறைவதற்கு வாய்ப்புள்ளது. 9ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் பல நன்மைகளை வழங்குகிறார். இந்த மாதத்தினுடைய முதல் நாள் சுகல பக்ஷ ஷஷ்டியுடன் ஆரம்பிக்கின்றது. அன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கி வந்தீர்களானால் நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா 9ல் செல்லக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு காரகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், இந்த 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு காரகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினீர்களேயானால் நன்மைகள் அதிகமாகவும், ஏனென்றால் அந்த 9ஆம் பாவம் என்பது தெய்வ வழிபாட்டை குறிக்கும். அதில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம் வழிபாடு செய்தோமேயானால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஆகினாலே இந்த மாதம் முதல் தேதியிலே வரக்கூடிய சஷ்டி தினத்திலே முருகப்பெருமானை வணங்கி வந்தீர்களே ஆனால் நன்மைகள் தங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சாரத்தையும் இதையும் வச்சு மதிப்பு கொடுத்தலா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த விநாயகர் எங்களுக்கு தோணுச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவிய விநாயகர்னு பேரு. இவங்க வந்து இந்த மாட்டோட பால், தயிர், நெய், சாணம்னு 5 பொருட்கள் கலந்து இந்த விநாயகர் செய்யணும். இதுல இருந்து ஒரு விதமான வாசனையும், இது நல்ல ஒரு சுகந்த மணக்க தருது. இந்த 2மே ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சந்தோஷத்தை எல்லாருக்குமே ஒரு செல்வத்தை அள்ளி தருங்கிறதுக்காக இந்த இதை உருவாக்கியிருக்கோம்.